நர்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம இன்னைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய மகா பெரியவர் சொல்லக்கூடிய உணவே மருந்து, மருந்தே உணவுன்ற பாணியில் தான் இன்னைக்கு நம்மளோட பதிவு அமைய போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி நான் நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்கேன், சுகருக்கு கொடுத்துருக்கேன், மூட்டு வலிக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம பண்ணி நல்ல முறையில் வரக்கூடிய நிறைய விஷயங்களை, நம்மளுடைய ஏடுகளில் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நிறைய பேர் இன்னைக்கு மறந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு மருந்துகளை கூட நிறைய எடுத்துட்டு இருந்தோம், ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது. ஏன் உணவில் நம்ம இப்பெல்லாம் நல்லெண்ணங்கிறதே சேர்க்கறதும் கிடையாது. அதனால இன்னைக்கு மிகவும் முக்கியமான, அதாவது கிட்னி, கிட்னியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு, அதை நம்ம நாட்டு முறைகளில் எப்படி சரிப்படுத்துறதுங்கிறது தான் இந்த பதிவில் மிகவும் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஓம் நற்பவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால நான் கொடுக்கக்கூடிய பதிவுகளானது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலயமா வர்றது தடுக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி ஜாதக சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடணும், ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? நான் கொடுக்கக்கூடிய பதிவில் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்லேயே கொடுங்க, நான் கண்டிப்பாக பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனுக்குடன் ரீப்ளையும் பண்ணுறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம கிட்னி பிரச்சனையை தாங்க பார்க்க போகிறோம். உடலில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயந்தான் கிட்னி. நம்ம இன்னைக்கு நிறைய தப்பான பழக்கங்களுக்கு அடிமை ஆகிடுறோம், அதனால நமக்கு இந்த கிட்னி பிரச்சனை வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் சரியான உணவு பழக்க முறைகள் கிடையாது, டயத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, தப்பான பழக்கங்களும் நமக்கு இருக்குது. அதனால நம்மளுடைய உடலில் கிட்னி ரொம்ப பாதிப்படையுது. கிட்னியை எப்படி சுத்தப்படுத்துறது, அதில் பிரச்சனைகள் இருந்தால் எப்படி சரி பண்ணுறது, எந்த வயசில் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை தாராளமாக நீங்கள் பயன்படுத்துறது மூலியமாக உங்களுடைய கிட்னி பிரச்சனைக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். சரி, முதல்ல நம்ம ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். நான் ரெண்டு விஷயமே உங்களுக்கு சொல்கிறேன், எது உங்களுக்கு பண்ண முடியுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாட்டு கத்திரிக்காய், அதாவது ஒரு பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கத்திரிக்காய் கிடையாது. நான் சொல்லக்கூடியது நாட்டு கத்திரிக்காய், பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி ஒரு நிறத்தில் இருக்கும் அந்த நாட்டு கத்திரிக்காவை தான் நீங்கள் இந்த வைத்திய முறைக்கு பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டால் போதும், காலையில் அப்புறம் சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கத்திரிக்காய் ஒரு 3லேருந்து குறைஞ்சது ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு பச்சையாக அடிச்சுட்டு அதில் 1/2 லெமன், ஒரு லெமனை கட் பண்ணி அதில் ஒரு பகுதி மட்டும், 2 துண்டுகள் இருக்கும்ல, அதில் ஒரு துண்டை மட்டும் எடுத்து நல்லா பிழிஞ்சு குடிச்சிருங்க. இதை தொடர்ந்து ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற ரிசல்ட் நல்லாவே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். நாட்டு கத்திரிக்காய் தான் எடுத்துக்கணும், மித்த கத்திரிக்காய் எடுத்துக்க கூடாது. தாராளமாக நீங்கள் லெமனும் இதில் சேர்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. முதல்ல இந்த கத்திரிக்காயை எடுக்கும்போது சில பேர்த்துக்கு உடல்லாம் ஊறுதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது கிடையவே கிடையாது. உடலில் அந்த ஊறல் ஏற்பட்டுச்சுன்னா அது அந்த நோயை குணப்படுத்துதுன்னு அர்த்தம், அதனால அதை தப்பாக புரிஞ்சிக்க தேவை கிடையாது. தாராளமாக கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். சில பேர் கத்திரிக்காய் உணவுலேயே சேர்க்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? அதுக்குண்டான தீர்வும் இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கிறத விட, நான் ரெண்டாவதாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் இல்லையா, அது மிகவும் பவர்ஃபுல்லானது. அது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக அதையும் எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கிராமங்களில் கிடைக்கும், இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலே அங்கங்கே வந்து நமக்கு வந்து கிடைக்கும், அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது அதை யானை நெறிஞ்சில்னு சொல்லுவாங்க, இல்லைனா யானை நெறிஞ்சி முள், இல்லைனா யானை வணங்கி, இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. அந்த தாவரம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தாவரமாக தான் இருக்கும், ஆனால் இலைகள் நல்லா பெருசாக இருக்கும், மஞ்சள் நிறத்தில் வந்து பூக்கள் பூத்திருக்கும், அதை யானை நெறிஞ்சின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த யானை நெறிஞ்சியில் பூ கிடைச்சாலும் சரிதான், இல்லை அந்த யானை நெறிஞ்சியோட இலைகள் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு 4-5 பறிச்சுட்டு வந்துடுங்க. அந்த இலையை இப்போ சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு நீங்கள் ஒரு செம்பு தண்ணியில் போட்டு வச்சிடணும்.
அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் கட்டியான பதத்தில் இருக்கும். அதை நல்லா ஒரு 10 தடவை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலும் சரிதான். இல்லை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் ஆற்றுவீங்கள்ல, அந்த மாதிரி நல்லா பாலாக ஆற்றுனீங்கன்னா தான் அது ஒரு நார்மலான திரும்பவும் தண்ணி பதத்துக்கு கொஞ்சம் வரும். அப்படி இருக்கக்கூடிய தண்ணி பதத்தில் வந்ததுக்கப்புறம் காலையில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்திரிச்சோடனே இந்த மாதிரி ஆற்றிட்டு குடிச்சிடலாம், வெறும் வயிற்றில் குடிச்சிடலாம். இதை வாரத்துக்கு ஒரு குறைஞ்சது 2-3 நாள் நீங்கள் பண்ணால் போதும். இதை தொடர்ந்து வந்து உங்களுடைய அந்த கிட்னி பிரச்சனைகள் சரியாகிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதான்னு எனக்கு இந்த விவரம் தெரியலை, ஆனால் கிராமங்களில் நிறையவே கிடைக்குது. யானை நெறிஞ்சி இல்லைனா யானை நெறிஞ்சி முள்ளுன்னு சொல்லுவாங்க, சில பேர் இதை யானை வணங்கின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் வாரத்துக்கு 3 முறை வெறும் வயிற்றில் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களால் காலையில் எவ்வளோ 1 டம்ளர் தண்ணி குடிக்க முடியுமா, இல்லை ஒரு செம்பு ஃபுல்லாக குடிக்க முடியும்னா அதில் இன்றைக்கி சாயந்தரம் அந்த இலையை போட்டுருங்க, இல்லை பூவாக கிடச்சிச்சினாலும் பூவையும் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் இதை தாராளமாக நல்லா ஆற்றிட்டு குடிச்சிடுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்துங்க. உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிட்னி பிரச்சனையை அவ்வளோ அழகாக அந்த என்ன சொல்கிறது இலைகள் வந்து சரி பண்ணிடும். உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை க்யூர் பண்ணக்கூடியது அந்த ஞான நெறிஞ்சி முள்ள தாராளமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம், புரியுதுங்களா? ஆனால் அந்த ஞான நெறிஞ்சி முள் வந்து கிராமங்களில் நிறைய இருக்கும், இப்பயும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் அந்த விஷயம் கிடைச்சிச்சின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதை பண்ணுங்கள். சப்போஸ் அது எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் சிட்டியில் இருக்கோம் அப்படின்னு நினைக்க வங்க, இந்த மாதிரி நாட்டு கத்திரிக்காய் வாங்கி அதில் லெமனை பிழிஞ்சு தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்த கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், உடம்பு நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிவு பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த சுகருக்கு வந்து பீர்க்கங்காய் சொல்லியிருந்தேன், அதை சில பேர் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு அதுக்குண்டான ரிசல்ட் கொடுத்தாங்க. அதாவது இந்த பீர்க்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சுகருக்கு நான் கொடுத்துருக்கிறது, பார்க்கலன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கொடுக்குற இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு மிகவும் முக்கியமான ஒரு தகவலை நான் கொடுக்குறேன். இந்த சென்னையில் வந்து மழை புயல் காரணமாக இதுக்கு முன்னாடி 4 நாட்களாக தொடர்ந்து வீடியோ போட முடியலை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் இன்னையிலேருந்து திரும்பவும் ரெகுலராக உங்களுக்கு நல்ல அப்டேட்ஸ் கிடைக்கும், கமெண்ட் பண்ணுங்கள், உடனுக்குடன் ரீப்ளேவும் நான் தெளிவாக கொடுத்துட்றேன், சரிங்களா? நன்றி. நான் கொடுக்குற இந்த பதிவுகள் உங்களுக்கு பிரயோஜனமான விதத்தில் அமைஞ்சதுன்னா என்னோட இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகத்துக்கும் இல்லை எதை பற்றின பதிவுகள் போட வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நற்பவி.